ब्रह्मांडनाय राजादिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். சாய்ராம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு, நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவிலேயே உதவும் மனம் உண்டு, ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை, ஏனென்றால் ரசித்து ரசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை போல் யாருமே இல்லை. உனக்கு கொடுத்துதான் பழக்கம், வருந்தி பழக்கம் இல்லை. கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கின்றேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பாய். ஏன் இப்படி நீ துடிக்கின்றாய்? நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கின்றாய். உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல், எனது அதிசயத்தை போதித்தல் இப்படி செய்து கொண்டு இருக்கின்றாய். இந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம், கலங்காதே, நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி. உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும். காத்திரு, உனது வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். அப்பா நான் இருக்கின்றேன், கலங்காதே, பொறுமை முக்கியம், உன் வாழ்வு என் கையில், வசந்தம் வரும் உன் வாழ்வில். என்ன நடந்தாலும் உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம்புரளக்கூடாது. இவ்வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் கொள். இவ்வுலகில் வாழும் வாழ்க்கை நிரந்தரமென்று வாழ்பவன் அறிவில்லாதவன். அப்படி நினைத்து கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாளென்று நினைக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பிரச்சனைக்காக இருந்தாலும் அதை தாங்கும் வலிமையையும் தைரியமும் உன்னுள் இருக்கின்றது. உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உனது நன்மைக்காக மட்டுமே நடத்துகிறது என்று நம்பிக்கையுடன் செயல்படு. சகிப்புத்தன்மைதான் ஒரு மனிதனிடம் இருக்கும் மனதைரியம். இதுவே பாவங்களை துன்பங்களையும் வெல்கிறது. சகிப்புத்தன்மை இல்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது கடினம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. அவசரப்படாதே, நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும், ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை. நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலவே தான் அவர்களும். அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகன்றுவிடு. இந்த பிறவியோ
நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். உன் வாழ்க்கையின் நேரங்களை அதற்காக உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்து இருப்பதில்லை. எதிர்மறையாய் சந்தித்தாலும் பொறுமையுடன் நீ நகன்று செல். உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாயிருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் நீ பொறுமையுடன் செல்கிறாய் என்பது அர்த்தம். உன்னை சுற்றிலும் உனக்கு பிடித்தவர்கள் இருந்தால் அவர்கள் உனக்காக தியாகம் செய்கின்ற விஷயங்களில் இருக்கும். இவற்றை ஆராய்ந்து எல்லோரும் மத்தியில் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட. சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியையும் கொடுக்கும். சில உறவுகள் மனவழி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்ட எப்படி நேர்ந்து இருக்கும் என புரிந்து கொள். நீ வைரக்கல், உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளியைப் போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். நீ இந்த துவாரகமாயித்தாய். தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே, நீதான் என் பிள்ளை. உன் சாய் அப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும். சொற்களின் பேர் அருளை பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாய் தேவா துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ, அன்றே நீ என் உயிரான பொறுப்பு. உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய் தேவா நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய் தேவா இருக்கின்றேன். என் பிள்ளை என்னிடம் அடம்பிடிக்கும், கோபப்படும், சண்டையிடும், அதேபோல் அழும். சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால் தன் தாயிடம் தான் இப்படி நடந்து கொள்ள முடியும். நீ உன் துவாரகமாகி தாயிடம் நடந்து கொள்கின்றாய். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கின்றது. உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கின்றது. உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கின்றது. அடம்பிடிக்கும் போது உனக்கான பக்குவத்தை நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்றும் உன் கோபத்தில் உன்னை அமைதியாகி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பொறுப்பு. உன் அனைத்துமாய் விளங்கும் உன் சாய் தேவா ஆன இந்த துவாரகமாய் தாய்க்கும் உள்ளது. இதற்கு உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்கே பொருந்தும். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான
மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு. சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கின்றான். சாதிக்க நினைப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கின்றான். உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது என்று முதல் உன்னுடன் நான் வந்துவிட்டேன். உன் கடமையை செய், நான் இருக்கின்றேன். உன்னுடன் நல்லதே நடக்கும். அஞ்சாதே. நீண்ட ஆயிலும் நிறைந்த பெரும் செல்வமும் முடிவில்லா ஆனந்தமும் தரப்போகிறேன். உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன். பாபா, எல்லாருடைய இதயத்திலும் உரைகிறார். இப்பிரபஞ்சத்தின் உள்ளேயும் வெளியேயும் எங்கும் செல்கிறார். இவ்வாறு இருக்க தேவையில்லாமல் எதை பற்றியும் நாம் கவலைப்படுவது வீணன்றோ? பாபாவினுடைய உன்னதமான குணங்கள் ஒவ்வொன்றாக நினைவு கூர்ந்தால் மனம் சலனமன்று உறைந்து போகிறது. எவ்வாறு வார்த்தைகள் அவரை பற்றி விவரிக்க முடியும்? திடமான மௌனம்தான் ஒரே வழி. மூக்கு மலரின் நறுமணத்தை முகர்கிறது. தோல் குளிரையும் வெப்பத்தையும் உணர்கிறது. கண்கள் அழகை பார்த்து ரசிக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொன்றும் தனக்கு வேண்டிய இன்பத்தை தேடிக்கொள்கிறதே தவிர அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு விவரிக்க இயலாது. அது போலவேதான் சாயின் அற்புதமான குணங்களை நம்மால் அனுபவிக்க முடியுமே தவிர விரிவாக சொல்ல முடியாது என்றவரை பாபாவின் பக்தியில் மூழ்கி பலனை அனுபவிக்க வேண்டியது ஒன்றே பக்தராகிய நமது கடமை. ரோகம் எது, ஆரோக்கியம் எது, ஒவ்வொருடைய புண்ணியமோ பாவமோ தீராமல் கர்மவினை கழியாவை எந்த வைத்தியமும் பலன் தராது. இருப்பினும் ஒருவருடைய பாக்கியத்தால் பாபாவின் அருட்பார்வை கிடைத்தால் அது வியாதியை துடைத்து விடுகிறது. பீடிக்கப்பட்டவர் வியாதியை சுலபமாகவும் துன்பமின்றியும் பொறுத்துக் கொள்வார். வியாதி பொறுக்க முடியாத வலியையும் கஷ்டத்தையும் கொணர்கிறது. ஆனால் பாபா தம்முடைய கருணை மிகுந்த பார்வையால் எந்த துக்கமும் ஏற்படாதவாறு வியாதியை நிவாரணம் செய்து விடுகிறார். பாபாவின் கிருபை கனிந்த பார்வையொன்று போதும், பட்டவரம் துளிர்த்துவிடும். சகலலோக பூஜிதைய சர்வதோஷ நிவாரணைய ஷீரடிவாசாய சாயிநாதாய நமஹ. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகளால் இருக்குமே தவிர நீங்கள் எப்போதுமே கவலைப்பட மாட்டீர்கள் என்பது உண்மை. என்னுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஒருபோதும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். நீங்கள் முடிந்தது என்று நினைக்கும் வேளையிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். தினமும் உன்னைதான் நினைக்கிற தருணம் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்ற யோசனை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது.
நான் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறேன் என்பதை உணர்த்து கொள்ளுங்கள். உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கிறேன். உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடியும். நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கிறேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிர் என்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது. நீ சமாளித்து நடைபோட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கிறாய். கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும். அப்படி இருக்கும் போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கிறேன். உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் நான் நிற்பேன். உன் வழியை மாற்றுவேன். என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடிய போகிறது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்ன என்பது, அது எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் நீ இருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே. உனக்கு அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். நீ அழாதே. உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது. அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல. உன் வாழ்க்கைக்கு கிடைக்க போகும் ஒரு பொக்கிஷம். உன்னை நான் சரி செய்வேன். உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கை நல்லாக அமையும் வரை, அமைந்ததற்கு பிறகும் நான் நிச்சயமாக உன்னிடத்தில் இருப்பேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். நல்லதை நடத்தி காட்டுவேன் உனக்காக மட்டுமே. உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருக்க போகிறாய். இது உன் சாயின் வாக்கு. எதை நினைத்தோ நீ கலங்காதே. கலங்க தேவையே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை அனுபவித்தாலும் ஒரு நாள் பலன் என்பது உனக்கு தான் கிடைக்கப் போகிறதே தவிர வேறொருவர் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நினைப்பதில்லை, நினைப்பதும் இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதை புரிந்துகிட்டால் இந்த உலகத்தையே நீயாளலாம். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை, தப்பவும் முடியாது. எந்த ஒரு கஷ்டத்தையும் யாரும் அனுபவிக்காமல் தப்பித்து விடவே முடியாது. கர்ம வினை என்பது அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று தவிர அதை நாம் குறைக்கத்தான் முடியும். முற்றிலுமாக அதை நிறைவேற்ற முடியாது. உங்களுடைய கர்மாக்களை குறைத்து உங்களுக்கு வசந்தமான வாழ்க்கையை தருவேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய உண்மை ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிலைக்கும், நிறைவேறும். அந்த உண்மைக்கான சக்தியும் கிடைக்கும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதை போல உங்களுடைய உண்மையும் ஒரு நாள் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது, என்னால் கூட. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மையை பேசி பழகுங்கள். ஏனென்றால் எப்படியாக இருந்தாலும் உண்மையை ஜெயிக்கும். எந்த ஒரு வழியிலும்
அதுதான் உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதும் கூட. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய்மையை மேல் தூக்காதீர்கள். நீங்கள் பொய்மையை மேலே தூக்கினால் அது உங்களை கீழே தான் தள்ளுமே தவிர உங்களை நிச்சயமாக உயிர்த்து காட்டாது. நீங்கள் ஒரு சாமர்த்தியசாலியாக இருந்தால் பொய் பேச வேண்டும் என்ற இலக்கோ நோக்கமோ உங்களுக்கு இல்லை. யாராக இருந்தாலும் நீங்கள் நல்லதை மட்டுமே செய்யுங்கள், உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மீதே தவறு இருந்தாலும் அது உங்களை தலை காக்கும், நிச்சயமாக தலை காக்கும். உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப் போகிறது. நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்து உள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில்தான் உள்ளது. வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறது என்று கவலைப்படாதே. யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் நல்ல பலன் தரும். எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கிக் கொள்ளாதே. சில காலமாக நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பே. தயவு செய்து வருத்தத்துடன் மட்டும் இருக்காதே. உன்னை நடுவே கைவிடுவதற்காகவா இதுவரை உன்னை கூட்டி வந்தேன்? இத்தனை நிகழ்வுகளையும் நிகழ்த்தினேன். எவ்வளவு பொறுமை காத்தாய்! இன்னும் சில காலம் பொறுமை கொள். அப்பாவை நம்பு. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள், ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது. அன்று உன் வாழ்க்கையில் ஒளியாய் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். நீ நினைத்தது நடக்கும். நான் நடத்துவேன். நான் உன்னிடம் வரும்பொழுது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக் கொள்வேன். உன்னை எல்லா வகையிலும் அறிந்தவன் நான். உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீ நன்றாக இருப்பாய். எதிர்காலம் பெற்று வாழ்வாய். என் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். எதற்காகவும் அவசரப்படாதே. நேரம் வரும்பொழுது அது தானாகவே நடக்கும். எனது நாமம் உனது உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. இது என்னுடைய சத்தியமான வாக்கு. வேதனை தீர்த்து மகிழ்ச்சி வரப்போகிறது. என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. எது வேண்டுமோ எதுவாயிடும் நான் உனக்கு அளிக்கிறேன். நான் கூறினேன், என் கஜானாவின் சாவி இப்போது உன் கைகளில். எது வேண்டுமோ கை. மாதந்தோறும் ரூபாய் 5 முதல் 100 வரையோ அல்லது எது வேண்டுமோ எதுவாயிடும் நான் உனக்கு அளிக்கிறேன். பக்தர் ரேகே கேட்க மறுக்கிறார். பாபா, ஏதாவது கே. உனக்கு ஏதாவது கொடுக்க நான் அவளுடன் உள்ளேன். அதற்கு பக்தர் கூறினார், நான் எது கேட்பினும் தாங்கள் கொடுப்பீர்கள் என ஒத்துக்கொள்ளப்பட்டது தானே? பாபா கூறினார், ஆம்.
பக்தர் கூறினார், பாபா அப்படியானால் நான் விரும்புவது இதுதான். இப்பிறவியிலோ இனி எனக்கு நேரக்கூடிய பிறவிகளிலோ தாங்கள் என்னை விட்டு பிரியக்கூடாது. எப்போதும் தாங்கள் என் கூடவே இருக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு பாபா, அப்படியே ஆகட்டும், நான் உன்னுடன் இருப்பேன், உள்ளே இருப்பேன், புறத்தே இருப்பேன், நீ எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் அவ்வாறு இருப்பேன், இந்த நாள் இனிய நாளாக உனக்கு அமையட்டும் என்று கூறினார். உன்னை பாதையில் என்னுடைய பாதையில் இழுத்தது நானே, பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கவும்? தேவையில்லாமல் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்கு வரவே கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு. என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது. இதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன். உனக்கு கஷ்டத்தை தர அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தையும் மகத்துவத்தையும் முழுவதுமாக நீ அறிய வேண்டும் என்பதற்காக. நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாக இருக்கும், ஆனால் வழியில் முட்களும் இருக்கும். நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும். காயம் வழியை உண்டாக்கும், ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன். என் அன்பும் மருளும் ஆசையும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. அதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வதே இல்லை. அது ஏன் என்றும் எனக்கு தெரியவில்லை. அந்த நம்பிக்கை யார் யார் மீதோ வருகிறது, ஆனால் என் மீது இல்லை. அதற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்ன கூறுங்கள். உன்னை இந்த அற்புதமான அழகான உலகியத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்தில் இருந்தும் பாதுகாப்பேன். அந்த நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக வர வேண்டும். அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாமல் போய்விட்டால் நான் உனக்காக என்ன செய்தேன் என்று நீயே ஒரு நாள் என்னிடம் கேட்டு விடுவாய். அது வேண்டாம், உனக்கென்று நடப்பது நிச்சயமாக நடக்கும். அவ்வப்போது சூழலில் அது அது தானாக மாறும், தன்னுடைய வழிகளுக்கேற்ப. ஆகையால் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது. நீ தீபம் ஏற்றி என்னை வழிபட்டால் உன் கர்மாவை எரித்து ஆன்மாவை தூய்மையாக்கி வாழ்வில் சந்தோஷம் என்னும் ஒளி கொடுப்பேன் என்பதிலும் உனக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. நீ போகும் எந்த ஒரு பாதையிலும் முன்னதாக நான் சென்று அங்கே இருப்பேன் என்பதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். உன் காலம் வரும் வரை நீ ஊமையாக தான் இருக்க வேண்டும். உதாசீனம் செய்வோரின் உற்சாகத்தை நீ ஒவ்வொரு நொடியும் ரசித்து இருக்க வேண்டும். உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடு. அறுத்துடை போட்டாலும் அருகம் புல்லாய் தளைத்திடு. அடுத்த நொடி என்னவென்று யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு அவமானங்களையும் ஒவ்வொரு நொடியும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்.
அப்படி இருக்கையில் இவை அனைத்தும் எதற்காக நடக்கிறது என்று கூட நீ யோசிக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் ஒரு காரண கர்த்தாவிற்காக தான் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர தொடங்கிவிட்டாலே அந்த பிரச்சனையில் இருந்து முழுவதுமாக நீ விடுவிக்கப்படுவாய் என்பது அர்த்தம். நீ விடுவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களில் இருந்தும் கற்கக்கூடிய பாடம் மிகவும் முக்கியமானது. அந்த விஷயத்திற்காக நீ எப்பொழுதும் காத்து கொண்டிருக்க வேண்டும். என்னிடம் வந்துவிட்டால் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், காத்திருப்பு, நம்பிக்கை. அது ஒன்று மட்டும்தான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயம். அதை புரிந்து கொண்டு நடந்து செயல்பட இப்படிக்கு உன் சாயம் அல்லா.